ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். டோனர் பற்றி டீட்டெயிலான இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், மேக்கப், ஷாப்பிங் ஆல் இதை மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் டிஆர்ஒய்ஸ் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும், என்னோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ்லாம் பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆரஞ்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காக்கா தொடர் ரொம்ப தாங்கவே முடியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோலும் வந்துட்டு டோனர்னா என்ன, எப்போ நம்ம யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சிடிஎம் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங். நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் செகண்டாக வரக்கூடிய ஸ்டெப் தான் வந்து டோனர். அதில் நிறைய டோனர்ஸ் இருக்குது. நான் ரொம்ப நாளாக எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியதே வந்து ரோஸ் வாட்டர் டோனர் தான், அந்த குலாபோட ரோஸ் வாட்டர் டோனர், அப்புறம் வந்து ஆல்பாஸ் குன்னஸோட ரோஸ் வாட்டர் டோனர். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தான் இருக்குது, காலி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம டோனரை பற்றி நான் அதை எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். ஸோ டோனர் தேவையா தேவையில்லையா, அதை எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணிடும். ஓகேங்களா, நம்ம ஃபேஸில் வந்து நிறைய அழுக்குங்க இருக்குது, வெளியே போயிட்டு வரும், டர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ், இப்போ நிறைய பேர் வந்து சோப்லாம் போகிறாங்க, தயவு செஞ்சு சோப் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. சோப் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பிஹெச் லெவல் அப்படின்னு சொல்லுவோம், அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்து அப்படியே டவுன் பண்ணிடும் சோப், ஏன்னா அது ரொம்ப ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். சோப்புன்றது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின்னும் இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின்னும் வந்து என்டர் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்கின் இருக்கும், பட் நம்ம பாடியில் வந்து அப்படி இருக்காது. ஸ்கின்னு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். அதனால தான் ஃபேஸ்க்குன்னு தனி கேர் ஃபேஸ் வாஷ்னு வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ இதை மாதிரி நம்ம பண்ணுவோம். பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஃபேஸை வந்து நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, மிரரில், வீட்டில் பார்க்காதீங்க, வெளியே போயிட்டு நேச்சுரல் லைட்டில் நீங்கள் மிரர் வச்சு பாருங்கள். குட்டி குட்டியாக நம்ம ஃபேஸில் வந்து ஓட்டைகள், அதாவது ஹோல்ஸ் வந்து இருக்கும், அந்த செல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபேஸை வந்து இப்படி வாஷ் பண்ணுறப்போ அது எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகி அப்படியே ரிலீஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபேஸை ஃபுல்லாக வாஷ் பண்ண, உள்ளே இருக்க டர்ட் எல்லாம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, கிளென்சிங் வச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம போர்ஸ் இருக்கோம்ல, அதெல்லாம் வந்து ஓப்பன்டாக இருக்கும். அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டர்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் டோனர் வந்து சொல்லுவாங்க. ஃபேஸில் அந்த ஃபேஸ் வாஷ் நம்ம பண்ணிட்டக்கப்புறம் நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவல் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக இருக்காது, இப்படி இப்படி நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். அதை ஸ்டெபிளைஸ் பண்ணியும் அதை பிஹெச் லெவலை வந்து நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தாங்க டோனர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ டோனர் எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ டோனர்ன்ற இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த போர் இந்த ஓட்டைங்க இருக்கும்ல, அதை வந்து ஓப்பன் ஆகி கொடுத்துடும். கிளென்சிங் அதை வந்து ஷிங் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக தான் டோனர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸை வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங்காகவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு தான் மோஸ்ட்டாக டோனர் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லோரும் யூஸ் பண்ணணுமா? எஸ், கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து டோனர்னு சொன்னால் க்ரீன் டீ டோனர் இருக்குது. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், க்ரீன் டீ டோனரை வந்து ரொம்ப 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 மஸ்ட். நீங்கள் க்ரீன் டீ டோனர் வந்து ஆயிலி ஸ்கின் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு அவ்வளோவா போர்ஸ் வந்து இல்லை, போர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும், எனக்கு இல்லையான்னு கேட்பீங்க. எனக்கு இருக்குது, குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக வந்து இருக்குது. ஸோ அது வந்து குழி குழியாக இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம டைட்டன் பண்ணி ஷ்ரிங்க் பண்ணுறதுக்காக தான் மெயினாக வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அது இருக்காது, சில பேருக்கு இருக்கும். ஆனால் ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அதாவது ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா அந்த போர்க்குள்ளே போயிட்டு ஒரு அழுக்கு வந்து நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் போட்டு க்ளோஸ் பண்ணணும். அதை நம்ம பண்ணலாம், ஒரு டர்ட் போய் கரெக்டாக உள்ளே போய் இறங்கிட்டு அந்த ஹோலில் அது அப்படியே பேக்டீரியா ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ஆக்னிஸ், பிம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய வந்துடும். அதனால தான் டோனர் போட்டு அந்த போர்ஸ் வந்து ஷிங்க் பண்ணி ஷிங்க் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணி இந்த பிஹெச் லெவல் பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம டோனர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோம், டோனர் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சரைசர் பண்ணுறோம். பண்ணிட்டுக்கப்புறம் தான் நம்ம வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறதோ இல்லை மேக்கப் போடுறதே போடுறோம். ஓகே, நான் இங்கே இன்னும் பண்ண போகிறது, நான் வெறும் ஃபேஸ் கிளென்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக வந்து மாய்ஸ்சரைசர் போடுறேன், இல்லை டேரெக்டாக நான் மேக்கப் போடுறேன்னா அந்த மேக்கப்பில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபவுண்டேஷனும் அதில் வந்து கெமிக்கல்ஸ் வேறு மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் டோனர் போட்டு நம்ம இதை ஷ்ரிங்க் பண்ணாமல் போட்டோன்னா அந்த குழி குழியாக இருக்கிறது உள்ளே போய் இறங்கிடும். இறங்கிட்டக்கப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம ஃபேஸ் மேக்கப்போடு தான் இருப்போம். அந்த ஃபேஸ் மேக்கப்பும் இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹோலும் அந்த செல்ஸும் எல்லாம் உள்ளே போய் க்ரியேட் ஆகி ஒரு இம்ப்யூரிட்டியாக வந்து க்ரியேட் ஆகி அப்படி அப்படியே ஃபார்ம் ஆகி போர்ஸ் வந்து கிளாக் ஆரம்பிச்சிடும். குண்டு குண்டாக அப்படி கிளாக் ஆகிட்டு ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகி இப்படி மூடிடும். மூடிட்டுக்கப்புறம் என்னாகும், நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு பிம்பிள்ஸாக வந்து வரும். ஸோ மூடிடுச்சுன்னா அது உள்ளேருந்து வெளியே வந்து பாப் அவுட் ஆகி பிம்பிள்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம். டோனர் அவசியம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, டோனர் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் டோனர் இருக்குது, நான் ஆல்கஹால் டோனர் இருக்குது. ஸோ ஆல்கஹால் டோனர் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஆஸ்ட்ரஜன் டோனர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஆல்கஹால் வந்து இருக்கும்.
ஓகேங்களா. நான் ஆல்கஹால்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ளம்மோட டோனர் இல்லை நீங்கள் ரோஸ் வாட்டர் டோனர் யூஸ் பண்ணலாம், இல்லை பயோட்டிக்கோட ஹனி டோனர் இருக்குது, குக்கும்பரோட ஐ மீன் பயோட்டிக்கோட குக்கும்பர் டோனர் இருக்குது. ஆல்கஹால் டோனர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி ப்ரோன் ஸ்கின், அதாவது பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்கினுக்கு தான் வந்து ஆஸ்ட்ரஜின், அதாவது ஆல்கஹால் அதிகமாக இருக்கக்கூடிய, ஆல்கஹால் அதிகமாக இல்லை ஆல்கஹால் இருக்கக்கூடிய டோனர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அது எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்கஹால் சம்திங் குட் ஆல்கஹால் தான், அது வந்து நான் பிம்பிள்ஸை வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி விட்டுட்டு அதை சீக்கிரமாக வந்து போகணும், அதுக்காக தான் அதை வந்து இதில் கொண்டு வந்தாங்க. ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின்னுக்கு, ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கெலாம் அவ்வளோவா வந்து ஆல்கஹால் டோனர்லாம் வந்து இருக்காது, அந்த நானும் அதை ரெஃபர் பண்ணவும் மாட்டேன். நார்மல் ஸ்கின்னுக்குலாம் அவ்வளோ ப்ராப்ளம் இருக்காது, ஆயிலி ஸ்கின் பீப்புள் தான் அந்த ஆஸ்ட்ரஜன் டோனர் நம்ம நிறைய டோனர்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. எஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். என்ன வகை டோனராக யூஸ் பண்ணாலும் எப்பவுமே சொல்கிறது தான் ஸ்மால் சைஸ் அண்ட் பேஸ்டர்ஸ் இஸ் ரெக்கமெண்டட். பேஸ்டர்ஸ் இங்கே பண்ணி தான் நம்ம பண்ணணும். எனக்கே வந்து ஒரு டோனர் வந்து ப்ராப்ளம் கொடுத்துச்சு, நான் சொன்ன ப்ளம் டோனர், அதை பற்றி டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். ஸோ ஓகே, டோனர் முடிஞ்சிச்சு. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க, டோன் பண்ணுறீங்க, டோன் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போடுறீங்க, அதே நைட்டு நீங்கள் பண்ணணும், கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன். நிறைய பேர்கிட்ட காட்டன் பேண்ட்ஸ் இருக்கும், என்கிட்ட காட்டன் பேண்ட்ஸ் இப்போதைக்கு இல்லை. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பாக்ஸில் வந்து காட்டன் பால்ஸ் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து எந்த ஒரு, நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்கன்னா, எந்த ஒரு வீடியோ அவ்வளோ மேக்கப் டியூட்டோரியல்ஸை மட்டும் தான் நான் மேக்கப் போடுவேன், மற்றெல்லாம் மேக்கப் இல்லாமல் தான் நான் வரேன். நிறைய மேக்கப் இல்லாத வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ரீன் டீ டோனர் வந்து இதில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை மாதிரி உங்ககிட்ட பஞ்சு இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டீ ஜோன் சொல்லுவாங்க, இது வந்து சி கேட், சி ஃபார் கேட், சி ஜோன் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின்னால எனக்கு ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, இந்த நோஸும் இந்த பார்ட், இந்த பார்ட்டில் எனக்கு ஆயில் செக்ரிகேஷன் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் போர்ஸும் வந்து அந்த இங்கே கொஞ்சம் லைட்டாக எனக்கு இருக்கும். மற்றபடி இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு ட்ரை, இந்த இடம் ஃபுல்லாக எனக்கு ட்ரை. ஓகேங்களா. ஸ்கின் டைப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்கின் டைப்பே என்னென்னு தெரியல, தயவுசெய்து அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க, அடுத்த வீடியோ ஷேர் பண்ணேன். பட் கொஞ்சம் டைம் கூட அப்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ டோனர் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்து ஃபஸ்ட்டு டோனர் நீங்கள் காட்டன் பேண்ட் எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணிட்டு டோனர் வந்து வைப் பண்ணணும், துடைக்கணும். ஓகேங்களா. டோனர் அப்ளை பண்ணிவிட்டு யாராச்சும் ஃபேஸ் வாஷ் பண்ணணுமான்னு கேட்குறீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. இது இந்த டோனர் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே இறங்கணும், அப்போ தான் இந்த எசன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்படி துடைச்சிடுங்க, இப்படி துடைச்சிட்டு இந்த மூக்கெல்லாம் நம்ம நல்லா துடைச்சிட்டு, இப்படி துடைச்சிட்டு, இப்படி துடைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நீ வச்சுருக்கக்கூடிய காட்டன் பேடை வந்து திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த சீசோன் ஃபுல்லாக வந்து துடைச்சிருங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துல துடைச்சி எடுத்தக்கூடிய டர்ட்டை வந்து அப்படியே நம்ம இந்த இடத்த துடைச்சா இங்கே இருக்குது, இங்கே சேஞ்ச் ஆகிடும், அது ப்ராப்ளம் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் காட்டன் பேடை திருப்பிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணி துடைச்சிடுங்க. அப்படி உங்ககிட்ட காட்டன் பேடில் நானும் உங்களை மாதிரி பஞ்சு தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, நான் இப்போ ரெண்டு பஞ்சு நிறைய பஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பஞ்சு வந்து இந்த டீ ஜோனில் துடைச்சதுக்கும், இன்னொரு பஞ்சு எடுத்து நான் இந்த சீ ஜோனில் ஃபுல்லாக துடைச்சி நான் தூக்கி போட்டுருவேன். அவ்வளோதான், காட்டன் பேட்னா திருப்பிக்குங்க, டூ இன் ஒன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்படி தான் டோனர் யூஸ் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு வந்து இங்கே பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து டோனர் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா இப்போ எனக்கும் உங்களை வந்து லைட்டாக வந்து பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, நான் துடைச்சிட்டு இங்கேருந்து எனக்கு ஒரு பிளாக் ஹெட்ஸ் வருது, நான் இங்கே போய் துடைச்சேன்னா இதோட பேக்டீரியா எனக்கு அங்கே போயிட்டு அங்கேயும் பிம்பிள் வர சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் டோனர் எப்பயுமே இப்படி தான் யூஸ் பண்ணணும். இல்லை நீ க்ரீன் டீ டோனர் தான் இப்படியே இல்லை, ரோஸ் வாட்டரும் எந்த ஒரு டோனர் யூஸ் பண்ணாலும் டீ ஜோனுக்கு ஒரு சைடு வச்சுக்கோங்க, இந்த சி ஜோனுக்கு ஒரு சைடு வந்து வச்சுக்கோங்க. நீ ப்ரோ ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின்னா கண்டிப்பாக நீங்கள் க்ரீன் டீ டோனர் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு பயோட்டிக் கொஞ்சம் அஃபோர்டபுளாக சொல்லுங்கன்னா, பயோட்டிக்கில் ஹனின் இருக்குங்களா, அது வந்து எல்லா ஸ்கின் டைப்பிலும் யூஸ் பண்ணலாம். க்யூக்யூமர் அண்ட் டோனர் இருக்குல்ல, போர் டைட்டனிங் டோனர் இருக்குது, அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது சொல்கிறாங்க. பட் அது வந்து நார்மல் டு ஆயிலி ஸ்கின் தான், எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னால் அதை யூஸ் பண்ண முடியாது. ஐ திங்க் நான் பயோட்டிக்கில் ஹனி வாங்கவே நினைக்கிற ஃபியூச்சரில் அப்படி வாங்கினா கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ டோனராக இதுதான் பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரஜன் டோனர் இருக்கும், அது வந்து மெயினாக வந்து ஆயிலி ஸ்கின் பீப்பிள் தான். நான் ஆல்கஹால்னால் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்பிள் வந்து நீங்கள் ஆல்கஹால் பேஸ்ட் டோனர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃபேஸை வந்து இன்னும் ட்ரை பண்ணிவிடும். பட் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி பேஸ்டர்ஸ் இஸ் ரெக்கமெண்டட். அவ்வளோதான் டோனரை பற்றி எனக்கு தெரிஞ்செல்லாம் ஷேர் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக எல்லோரும் டோனர் அப்ளை பண்ணணும். உங்களால் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியல, நார்மலான
அஃபோர்டபுளான குட் பிராண்டடான ரோஸ் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இந்த போர்ஸ் எதுவுமே இல்லை, நான் வந்து டோனை யூஸ் பண்ணுமா, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஸ்கின்னை உள்ளே போய் பார்த்தா தெரியும் குட்டி குட்டியாக நம்மளுக்கு ஓட்டைகள் வந்து இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த டோன் நம்ம க்ளோஸ் பண்ணலினா, நம்ம மேக்கப் போட்டாலும் எதை போட்டாலும் இல்லை வெளியே நம்ம போனாலும் ரோட்டில் இருக்க டஸ்ட் வந்து அப்படியே உள்ளே போயிட்டு அது அப்படி பெருசாக ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு பிம்பிள்ஸ் தான் வரும். ஸோ எதனால் நம்மளுக்கு என்ன வந்துச்சு நம்மளுக்கு தெரியாது இருக்கும், ஆனால் சிம்பிளாக நம்ம பண்ணக்கூடிய இந்த சின்ன மிஸ்டேக்னால. ஸோ டோனர் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட், கிளென்சிங் இம்பார்ட்டன்ட், டோனர் இம்பார்ட்டன்ட், மாய்ஸ்சரைசிங் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு அப்ளை பண்ணுறதோடு எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ட்ரையாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும். இந்த இடத்துலலாம் பாருங்கள், நான் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன், மாய்ஸ்சர் கொஞ்சம் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மூணுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் மார்னிங் அண்ட் நைட் பண்ணணும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமான பாயிண்ட், யாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை, என்னோடய அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் அடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். திஸ் பை பை ஃப்ரம் கிளாம் கேர்ள். தமிழ் கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே ஹாப்பி, பை பை.